வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. 12 மணி நேர வேலை சட்டத்திருத்த மசோதா அதிகாரப்பூர்வமாக திரும்ப பெறப்பட்டது. ஜம்மு காஷ்மீர் கிஸ்துவார் அருகே ராணுவ ஹெலிகாப்டர் ALH துரு விழுந்து நொறுங்கியது. இந்தியாவில் முழுமையாக தெரியும் முழு சந்திர கிரகணத்தை நாளை பார்க்கலாம் என வானியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த ஆண்டின் முதல் சந்திர கிரகணத்தின் போது சந்திரன் முழுமையாக கருமையாக தெரியும் என்று ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். 5 தேதி 8:44 தொடங்கும் இந்த கிரகணம் மறுநாள் 6 தேதி 1:00 முடிவடையும் என்றும் இது முழுமையாக சுமார் 4:18 நீடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணிப்பூரில் 5 நாட்களுக்கு இணைய சேவைகளை நிறுத்தியுள்ளது அம்மாநில அரசு. மணிப்பூரில் மெய்தி மீட்டி ஆகிய சமூக பிரிவுகளை ST பிரிவில் சேர்ப்பதை எதிர்த்து நடத்தப்பட்ட பேரணியில் கலந்து கொண்ட இளைஞர்கள் மற்றும் பல்வேறு சமூகங்களைச் சேர்ந்த தன் ஆர்வலர்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டதை அடுத்து நடவடிக்கை. IBM நிறுவனம் 7,800 ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய முடிவு. கோவில் திருவிழாக்களில் விபத்துக்கள் ஏற்படாத வகையில் பாதுகாப்பு நடைமுறைகளை வகுக்க வேண்டும். விழா ஏற்பாட்டாளர்கள் பாதுகாப்பு நடைமுறைகளை வகுக்க சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். நில பிரச்சினைகளை தீர்ப்பது தொடர்பாக தனி சட்டத்தை கொண்டுவர தமிழ்நாடு அரசுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி ஒன்றியம் புதுப்பட்டி டாக்டர் அகிலன் ராம்நாதன் IAS அவர்களின் இல்ல திருமண விழாவில் கலந்து கொள்வதற்கு வருகை தந்த KMDK பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் MLA அவர்களை மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அசோகன், தருமபுரி கிழக்கு மாவட்ட செயலாளர் இளங்கோ, பாப்பிரெட்டிப்பட்டி கிழக்கு ஒன்றிய செயலாளர் சக்தி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பொன்னாடை போர்த்தி வரவேற்றனர். இனி கூகுள் அக்கவுண்டுகளுக்குள் பாஸ்வேர்டுகளை நினைவு வைத்துக் கொள்ள தேவையில்லை. ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஸ் அன்லாக், ஸ்கிரீன் லாக் பின் போன்ற வசதிகளை கொண்டே கூகுள் அக்கவுண்ட்களை இயக்க முடியும் என அறிவித்திருக்கிறது கூகுள் நிறுவனம். கோவை குறிச்சி பகுதியில் மழைநீரில் அடித்து வரப்பட்ட வெள்ளை நாகம் பத்திரமாக மீட்கப்பட்டு வனப்பகுதியில் விடப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.